வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு வீச்சு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். பிரதி புதன்கிழமைகளில் இரவு 9 மணிக்கு உங்கள் டிவிஐ தொலைக்காட்சியில் வீச்சு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகவிருக்கிறது. உள்ளூர் முதல் உலக மட்டத்தில் இடம்பெறுகின்ற மாற்றங்களை மையப்படுத்தியதாக, நடப்பு விவகாரங்களை மையப்படுத்தியதாக நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை கருத்துக்களை பரிமாறவிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மியான்மர் விவகாரம் தொடர்பாக பேசிக் கொள்ளப் போன்றோம். 50 ஆண்டுகளுக்கு பின்னர் மியான்மரில் 2015 ஒப்பீட்டளவில் ஒரு ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டது. 2015 இடம்பெற்ற தேர்தல் மூலமாக ஆங் சான் சூச்சி தலைமையிலான என்எல்டி என்று சொல்லப்படுகின்ற கட்சி பெரும்பான்மை பலத்தோடு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட, அந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட இராணுவ ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக உயர் பதவிகளை வகிக்க முடியாத நிலை ஆங் சான் சூச்சிக்கு இருக்கின்ற போதிலும் கூட, அவருக்காகவே உருவாக்கப்பட்ட தேசிய ஆலோசகர் என்ற பதவி வழங்கப்பட்டு அவர் அங்கே ஆட்சி அமைத்திருக்கின்றார். இருந்த போதிலும் இராணுவ தரப்பில் நியமிக்கப்பட்ட ஒருவர் அங்கே ஒரு சிவிலியன் அதிகாரியாக முதன்முறையாக ஆட்சியிலே ஜனாதிபதியாக பதவி வைக்கின்ற நிலைமையும், அதே நேரத்தில் இராணுவ கட்டமைப்பு குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சு உட்பட்ட முக்கியமான பதவிகளை இராணுவ தரப்பினர் தொடர்ந்து வருவதையும், நாடாளுமன்றத்தில் முக்கிய பங்கை அவர்கள் வகித்து வருவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த போதிலும் 50 ஆண்டுகள், சுமார் 5 தசாப்தங்கள் இல்லாத ஒரு புதிய மாற்றம், ஜனநாயக சூழலை ஏற்படுத்திய மாற்றமாக இப்பொழுது தொடர்கின்ற ஆட்சி பார்க்கப்படுகிறது. ஒரு சமாதானத்துடைய சின்னமாக குறிப்பாக மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா வரிசையிலே ஆங் சான் சூச்சியும் ஒரு ஜனநாயக மாற்றத்துக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். குறிப்பாக 21 ஆண்டுகளிலே 15 ஆண்டுகளை தொடர்ச்சியாக அல்லது ஒவ்வொரு கட்டங்களாக அவர் வீட்டு காவலிலே அரசியல் கைதியாக கழிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமைக்கும், தியாகங்கள் பலவற்றை செய்ய வேண்டிய நிலைமைக்கும் அவர் தள்ளப்பட்டு ஒரு புதிய மாற்றமான சூழலுக்குள் அவர் இட்டுச் செல்லப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கதாகவே, அங்கே ஏற்படுத்தப்பட்ட ஜனநாயக மாற்றத்துக்கு ஆங் சான் சூச்சி வகித்த பங்கு என்பது வரலாற்றிலே ஒரு முக்கிய பிரதானமான இடத்தை பிடித்திருக்கிறது. அவருடைய இந்த அர்ப்பணிப்பு காரணமாக உலக மட்டத்திலே அவருக்கு நோபல் பரிசு உட்பட பல அங்கீகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பல பல்கலைக்கழகங்கள் கௌரவ பட்டங்களையும் வழங்கியிருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. இருந்த போதிலும் அந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய ரோஹிங்யா இனக்குழும சமூகம் தொடர்ச்சியாக அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வருகின்றமை ஊடகப் பரப்பிலே ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றிருப்பதை நாங்கள் சமகாலத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரோஹிங்யா இனக்குழுமம் பல்வேறுபட்ட படுகொலைகளை எதிர்கொள்வதாகவும், பாலியல் வன்கொடுமைகளை எதிர்கொள்வதாகவும், அடக்குமுறைகளை எதிர்கொள்வதாகவும், அதை கடந்தும் இன அழிப்பை அவர்கள் எதிர்நோக்குவதாகவும் கண்டனங்கள் வெளியாக வருகின்றன. குறிப்பாக 2015 தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் கூட இந்த சிறுபான்மை சமூகமாக, இஸ்லாமிய சமூகமாக அடையாளப்படுத்தப்படுகின்ற ரோஹிங்யா சமூகம் தொடர்பாக ஆங் சான் சூச்சி போதிய கவனம் செலுத்தவில்லை, குரல் கொடுக்கவில்லை என்ற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டன. இருந்த போதிலும் இராணுவ ஆட்சியினுடைய அந்த காலகட்டத்திலே அவர்கள் கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளக்கூடாது என்ற அடிப்படையில், ஒரு ராஜதந்திர அடிப்படையில் அவர் மௌனமாக இருக்கிறார். இருந்த போதிலும் தேர்தலை வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அவர் தொடர்ச்சியாக ஜனநாயக மாற்றத்துக்காக, ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கை பிரதிபலிக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதனை கடந்து இப்பொழுது ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமகால போதில் தொடர்ச்சியாக ரோஹிங்யா இனக்குழுமம் அடக்குமுறைகளையும் படுகொலைகளையும் அதே நேரத்தில் இன அழிப்பையும் எதிர்கொள்ளுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு இன அழிப்பு அங்கே இடம்பெறவில்லை, அது ஒரு கடுமையான பதம் என்ற வார்த்தையையும் அவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயங்களை மையப்படுத்தியதாக அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த விவகாரங்களை மையப்படுத்தியதாக மியான்மர் விவகாரத்தை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே பேசிக்கொள்ளப் போகின்றோம். With regard to violence, I object to violence committed by anybody against anybody. It does not matter whether the violence is committed by Buddhists or by Muslims or by Christians. I object to it entirely. I've always been against violence, especially in politics. And I'm sorry that our people are not able to settle their differences across the table by talking to one another rather than by resorting to violence. I've said this very clearly, that any violation of human rights and any acts of violence are inimical to a united and peaceful society, and I stand by that. No, it's not ethnic cleansing. It's a new problem, and yet it's linked to old problems as well. I would like to make the point that there are many moderate Muslims in Burma who have been well integrated into our society. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காக எங்களுடைய ஆய்வாளர்கள் சுரேஷ் தர்மா மற்றும் ரகு ரத்தன் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொள்ளப் போன்றோம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் ரகு ரத்தன்.
மியான்மர் அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக வரலாற்று விவகாரங்களை அவதானிக்கின்றவர்கள் அதனை அவதானித்திருப்பார்கள். ஆங் சான் சூச்சி வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு சின்னமாகவே உருவெடுத்து விட்டார். அவர் வாழும் காலப்போதியிலேயே அவருக்கு உரிய அனைத்து அங்கீகாரங்களும் உலக மட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. இருந்த போதிலும் இப்பொழுது 2015 பின்னரான நிலவரங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்டமாக நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முதல் சுருக்கமாக கவனிக்கலாம். இந்த 2015 ஏற்பட்ட அந்த தேர்தல் மூலமாக ஏற்பட்ட ஜனநாயக மாற்றம் என்பது உங்களுடைய பார்வையில் எவ்வாறு இருக்கிறது இதுவரை? இந்த ஜனநாயக மாற்றம் என்பதற்கான ஒரு அடிநாதமாக இவரது தடுப்பு காவல் தான் அமைந்திருந்தது. இவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர் இந்த கட்சியை வழிநடத்துவதும் அந்த கட்சியில் உயர் பதவியை பெற்றதும் அதன் பின்னான செயற்பாடுகளும் உண்மையிலேயே இவர் ஒரு ஜனநாயகவாதியா அல்லது மனிதநேயவாதியா என்பன்ற பல கேள்விகளை எழுப்புகின்றதற்கான காரணமாக இந்த ரோஹிங்கியா என்கின்ற இன முஸ்லீம் மக்களிடையே ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் அவரை ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இன வெறுப்பாளராக அல்லது ஏனைய இனங்களுக்கு சார்பற்றவராக அடையாளப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையை நாங்கள் இங்கே தெளிவாக எங்களுடன் நினைத்து பார்க்கக்கூடியதாக இரண்டு இடமும் இலங்கையிலும் இந்த பர்மிய தேசத்திலும் பௌத்தம் தான் இதன் விளை நிலமாகவும் இந்த இனவாதத்தின் எரிநிலமாகவும் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட தேரவாத பௌத்தம் என்பது பர்மிய தேசத்தின் நாதமாக இருந்தாலும் இந்த தேரவாத பௌத்தம் தான் இதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது என்ற ரீதியில் இது ஒரு சிறுபான்மை இனத்தவர் மீதான ஒரு பயம். இவர்கள் எங்களை இந்த நாட்டை விட்டு அகற்றி விடுவார்களா என்கின்ற பயம்தான் இங்கேயும் ஒரு கருப்பொருளாக இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரையில் 2015 ஏற்பட்ட மாற்றத்தின் பின்னரான நிலவரத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நாங்கள் இதனை 2-3 ஒப்பீடு செய்ய முடியாது. கடந்த 50 அதுக்கு முற்பட்ட 50 ஆண்டுகளோடு நாங்கள் ஒப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அவை எவ்வாறு பார்க்கின்ற பொழுது இதுவரையான காலப்பகுதியை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, இவரது தேர்தல் வெற்றி என்பது வந்து அல்லது இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்களோ அல்லது நோபல் பரிசு என்பன இந்த இராணுவ 50 இராணுவ எதிர் ஆட்சிக்கு எதிராக இவர் பெற்ற வெற்றியாகத்தான் கருதப்படுகிறது. அந்த இராணுவ ஆட்சியை முறியடித்ததற்கான அங்கீகாரமாகத்தான் வழங்கப்படுகிறது. இந்த முஸ்லீம் பிரச்சனைக்கு வரும்பொழுது, நீங்கள் நேரடியாகவே முஸ்லீம் பிரச்சனைக்கு வரும்பொழுது, இந்த சிறுபான்மை இனம் வந்து தொடர்ச்சியாக படுகொலை செய்யப்படும் பொழுது இவர் அமைதியாக இருக்கின்றார் என்பதுதான் இப்பொழுது குற்றச்சாட்டு. இரண்டு விஷயங்கள் இதில் நான் குறிப்பிட வேண்டும். ஒன்று வந்து இந்த இராணுவ ஆட்சி இருக்கும் பொழுது இராணுவ ஆட்சியாளர்களுக்கும் அமெரிக்க அரசுக்கும் இடையில் ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தது. இந்த ஜனநாயக ஆட்சி மலர்ந்ததன் பின்னர் இந்த ஆட்சி வந்து அதாவது சப்போர்ட்டிங் கரெக்டர் வந்து மாறி சைனாவுக்கு போகின்றது. சீனாவின் அதிகாரங்கள் அங்கு பரவலாக்கப்படுகின்றன. எனவே அப்பொழுதுதான் அமெரிக்கா இந்த படுகொலை அல்லது ஜெனோசைட் என்ற வேர்டை கூட பாவிக்கின்றன. இப்பொழுது கேள்வி எழுகிறது ஜெனோசைடுக்கான வரையறைகள். இப்போ இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை அல்ல, ஆனால் பர்மாவில் அதாவது மியான்மரில் நடப்பது இனப்படுகொலை என்று சொல்லப்படுகிறது. நம்பர்ஸை பார்த்தால் இதுவரையில் இவருமே 25,000 தாண்டவில்லை என்று கூறுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி ஜெனோசைடு என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக ஒரு இராணுவ ஆட்சிக்கு எதிராக வெற்றி பெற்ற ஒரு ஒரு ஜனநாயக அமைப்பின் தலைவர் இவர் ஜனாதிபதியாக இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கு ஒரு சுப்ரீம் ஹீரோ என்ற பாவர்கள் அவர் இருக்கின்றார். அவர் வந்து இந்த இனப்படுகொலைகள் சம்பந்தமாக மௌனமாக இருப்பது இந்த ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி எழுப்புகின்றது. இது இலங்கையில் கூட அப்ளிகபிள் அல்லது ஜனநாயகம் உள்ள சகல நாடுகளில் கூட அப்ளிகபிளாக இருக்கின்றன. வேறு ஒரு பதிலை எதிர்பார்த்தேன். இதுவரையான அந்த 50 ஒப்பீட்டு என்ற அடிப்படையில் அதை மீண்டும் பேசிக்கொள்வோம். இப்பொழுது அந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் கூட குறிப்பிட்டபடியும் அதாவது இந்த ஆங் சான் சூச்சியினுடைய இந்த ரோஹிங்யா இன சமூகம் தொடர்பாக பௌத்த மதத்தின் அடிப்படையிலான ஏனைய சமூகங்கள் எதிர்கொள்ளுகின்ற விடயங்கள் தொடர்பாக சொல்லியிருக்கிறீர்கள். இருந்தாலும் 5 காலமாக அந்த தேசம் இராணுவ கட்டமைப்புகள் இருந்தது. ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படுத்தப்பட முடியாத நிலை ஏற்பட்டது. அமெரிக்கா போன்ற தரப்புகள்லாம் அவர்களுக்கு எதிரியாக இருந்தாலும் கூட ஆங் சான் சூச்சி அவர்கள் இதுக்கான ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார்கள். இருந்தாலும் ஒரு அதி உச்ச தியாகம் செய்த ஒருவராக, அர்ப்பணிப்பு செய்த ஒருவராக, தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ முடியாத நிலையை எதிர்கொண்டவராக ஆங் சான் சூச்சி விளங்கியிருக்கிறார். இருந்தாலும் இதுவரை இப்பொழுது ரோஹிங்யா விவகாரத்தை விட்டுவிடுவோம். அந்த தேசத்திலே எந்த அளவுக்கு ஜனநாயக சூழல் ஏற்பட்டிருக்கிறது? நிச்சயமாக ஒரு ஜனநாயக இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. இராணுவ ஆட்சியிலிருந்து தற்பொழுது இந்த மக்களுடைய குரல்களும் செவிசாய்க்கப்படுகின்றன. ஆனால் அதற்காக முழு அதிகாரங்களும் மக்களுக்கிடையே வழங்கப்படவில்லை அல்லது மக்களின் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படவில்லை. இங்கே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆங் சான் சூச்சி அவர்கள்
தன்னை அர்ப்பணித்தவர் என்பதை விட அவரது பரம்பரை அரசியலின் அங்கமாக வந்தவர். அவரது தந்தை தான் இந்த தேசத்தின், அதாவது வந்து 1824 பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் இந்த நாடு அகப்பட்ட பொழுது இந்தியாவின் ஒரு மாநிலமாகத்தான் இது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்படுகின்ற இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் என்கின்ற நிர்வாகத்தால் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதிலிருந்து விடுபட்டதே 1937 அளவில் தான் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டார்கள். அதன் பிறகு ஏற்பட்ட புரட்சிகளின் காரணமாக இந்த தந்தையார் இவ்வாறான ஒரு உயர் பதவியை அடைந்ததும் அதன் பின்னர் இவரது மான்சாங் அதன் பிறகு இவருடைய வாழ்க்கை என்பது வேறு விதமாக மாறியிருந்தது. என்னவென்றால் தாய் தூதுவராக இந்தியா மற்றும் நேபாள் ஆகிய நாடுகளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த பொழுது அங்கே சென்றவராகவும், அங்கிருந்து ஆக்ஸ்போர்ட் சென்று அங்கே கல்வி கற்றவராகவும், ஒரு பிரித்தானியரை மனம் முடித்தவராகவும் இருந்திருந்தார். ஆனால் இவர் நாட்டிற்கு திரும்பி நாட்டு மக்களுக்கான சேவையை செய்வதற்கான ஒரு நிலையை எடுக்கின்ற பொழுதுதான் இந்த ஜனநாயக மறுப்பு என்பது இவரை வீட்டு காவல் என்கின்ற நிலைக்கு இட்டு சென்றதும் அதன் பிரதிபலிப்பாகத்தான் இந்த நோபல் பரிசு உட்பட, சமாதான பரிசு உட்பட அமெரிக்காவின் உயர் பரிசு ஒன்று கூட கொடுக்கப்பட்டது. எனவே இவரது இந்த தேர்தல் இடைவெளிக்கான முழு முதல் காரணமே அமெரிக்காவின் அழுத்தமாக இருந்தது. அமெரிக்காவின் அழுத்தத்தால் தான் இவர் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனவே ஆமாம், அங்கே ஒரு இடைவெளி, ஜனநாயக இடைவெளி ஏற்பட்டிருக்கின்றது. அது இப்பொழுது யாருக்கு என்று கேட்டால் அங்கே பெரும்பான்மையாக இருக்கின்ற இந்த ரோஹின் மக்களுக்காக, அதாவது அவர்கள் 68 விழுக்காடானவர்கள், அங்கே பல சிறுபான்மையினர் இருக்கின்றனர், தமிழர்கள் உட்பட. தமிழர்கள் கூட 300,000 பேர் இருக்கின்றார்கள். இங்கே இப்பொழுது கொழுந்து விட்டறுகின்ற இந்த ரோஹின்யா, ரோஹின் ரோஹின்யா முஸ்லீம்கள் இந்த அரகன் என்கின்ற மாகாணத்தில் அவர்களுக்கு அடுத்த தொகையாகவும், ரோஹின் மக்களுக்கு அடுத்த தொகையாக அவர்கள் 1,000,000 இவர்கள் 800,000 இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கான தொடுபாதையாக அல்லது நிலத்தொடுகையாக பங்களாதேஷ் இருக்கின்றது. இதன் காரணமாக இவர்கள் ஒரு பலத்த எதிர்ப்பை, ஒரு பயப்பிராந்தியத்தை சந்திக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆலோசகர், தேசிய ஆலோசகர் பதவியை பற்றி நீங்கள் தொட்டுச் சென்றீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த ரோஹிங்யா விவகாரம் தொடர்பாக கருதியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொள்ள போகிறோம். அதை தவிர்த்து விட்டு பார்க்கலாம். என்ன இனிய விடயங்கள் தொடர்பாகவும் தொட்டுச் செல்ல வேண்டும். அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறது. 90களிலே அவர் வெற்றி பெற்றார். 81% ஆதரவு அவருடைய கட்சிக்கு கிடைத்தது. இருந்தாலும் இராணுவம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவை தொடர்ச்சியாக அவர் போராடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அதுக்கு மேற்குலகத்தினுடைய அழுத்தங்கள் இருந்தன என்பது ஒரு யதார்த்தமான விடயமாக இருந்தாலும் கூட, இப்பொழுது அவர் தேசிய ஆலோசகர் பதவிக்கு வந்திருக்கிறார். இரண்டு பிரதமர்கள், உபநிலையில் இருக்கக்கூடிய பிரதமர்கள் இவருடைய சொற்படி செய்யப்பட போகிறார்கள். இருந்தாலும் ஜனாதிபதி பதவி இராணுவத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் வசம் இருக்கிறது. ஆனால் அந்த கேபினட் என்று வருகின்ற பொழுது, அமைச்சரவை என்று வருகின்ற பொழுது கணிசமான பொறுப்புகளை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய செயற்பாடுகள் இவர்களால் கணிசமாக நிர்வகிக்கப்படக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எவ்வளவு தூரம் முன்னர் 2015 முதல் ஒப்பீடு செய்கின்ற பொழுது இன்று வரை அந்த ஜனநாயக சூழலை நீங்கள் பார்க்குறீர்கள்? இல்லை, இதில் என்ன பிரச்சனைனா, அந்த என்எல்டி என்று சொல்லப்படுகிற ஜனநாயக கட்சி அமைக்கப்பட்ட பின்னர் இவரது ஆதரவாளர்கள் மிக முக்கியமாக குறிப்பிடுவது, கட்சிக்குரிய முறையான உறுப்பினர்களை இவர்களால் தேர்வு செய்ய முடியாமல் போனதென்று. அதற்கான காரணம் இவர் தொடர்ச்சியாக வீட்டு காவலிலும் ஜெயிலிலும் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு கட்டத்தில், அதாவது பாராளுமன்றத்தில் அமைக்கப்பட்ட பின்னர், இவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே கூறியுள்ளார், நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒன்றுமே, அதாவது ஊடகத்துக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் ஒருவரும் வந்து முறையான தேர்ச்சி பெற்ற அல்லது தகுதியான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இது வந்து இவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு தன்னை அரசியல் ரீதியாக கட்டமைத்துக் கொள்வதற்கு ஏன் அது முடியவில்லை? தனது கட்சியை முறையாக
கட்டமைக்கவில்லை என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. அதுதான் ஒரு காரணம். மற்றது வந்து அமைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் ஏற்கனவே இருந்த இராணுவ சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட இராணுவ இராணுவத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது. முற்று முழுதாக அங்கிருந்து இராணுவ ஆட்சி நீக்கப்படவில்லை. இது வந்து மற்றொரு கேள்வி எழுகிறது, உண்மையாக அங்கு ஜனநாயக ஆட்சி இருக்கின்றதா என்று, அல்லது இந்த மேற்குலகம் வந்து ஓகே நாங்கள் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்கி விட்டோம் என்று சொல்லி அவருக்கு நோபல் பரிசை கொடுத்து ஒரு மாயை ஒன்றை கிரியேட் பண்ணி இருக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. என்ன பொறுத்தவரையில் அங்கே ஒரு மாயை தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்றால் முழுமையான இராணுவ ஆட்சி இருந்தால் இப்போ நாங்கள் இந்த சிறுபான்மையினத்தின் பிரச்சனையை விட்டு பார்த்தா கூட அங்கு ஒரு தலைவர் இருப்பார், ஜனாதிபதி இருப்பார், மக்களால் தேர்வு செய்யப்பட்டது. ஆனால் இது வந்து இராணுவத்தால் நியமிக்கப்பட்ட ஜனாதி. எனவே இராணுவத்தின் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டில் அங்கு அதிகமாக இருக்கு. இராணுவத்தினுடைய அழுத்தம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள். இன்னொன்று, இவருடைய கட்சி ஒரு தகமை அடிப்படையிலே தெரிவு செய்யப்படவில்லை என்பது அங்கே ஒரு குறையாக உங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. சுரேஷ் சர்மா, இப்பொழுது இந்த விடயங்களை பேசிவிட்டு தான் நாங்கள் அந்த ரோஹிங்யா விடயத்துக்கு செல்ல முடியும், அப்படித்தான் படிநிலையாக செல்ல முடியும். இந்த இராணுவ தரப்பு எந்த அளவுக்கு, அவர் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய கருத்தை, எந்த அளவுக்கு இதில் கட்டுப்படுத்துகிறது பார்க்குறீர்கள் என்றால், தென்சைன் இவருக்கு முன்னர் இருந்த ஜனாதிபதியோடு ஒப்பிடுகின்ற பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஹெச்என் குவா என்று நினைக்கிறேன், சரியாக உச்சரிப்பு இவர்களுக்கு தெரியவில்லை, அவருடைய அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கல்விமானாக பார்க்கப்படுகிறார், ஒரு சிவிலியன் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஜனாதிபதி, ஒரு அதாவது படைத்துறை அதிகாரி, அதனுடைய ஆடைகளை அணியாமல் சிவிலியன் தரப்பிலிருந்து நியமிக்கப்பட்ட ஒருவராக பார்க்கப்படுகிறார். அதே நேரத்தில் முக்கிய பொறுப்புகளை தவிர ஏனையவர்கள் எல்லாம் இந்த ஆங் சாங் சூச்சி தரப்பு நியமனம் செய்யப்பட்ட அமைச்சர்களாகத்தான் இருக்கிறார்களவே. இதிலே இராணுவத்துடைய பங்களிப்பு இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தூரம் இருப்பதாக நினைக்கிறீர்கள்? என்னென்ன விடயத்திலே அவர்கள் தாக்கம் செலுத்துகிறார்கள்? அவர்கள் நிச்சயமாக நாட்டின் மூலாதார மையங்கள் அல்லது பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரங்கள் மற்றது நிதி ஆளுகை என்பவற்றை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றார்கள். இது நாங்கள் இந்த ஏற்கனவே விவாதித்தது போல, இது பாராளுமன்றம் மக்களால் தெரிவு செய்யப்பட்டதாக இருந்தால் கூட இந்த இராணுவத்திற்கான ஒரு பங்கு அந்த பாராளுமன்றத்தில் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த பயம் என்பது இவர்களுக்கு தானாக ஏற்பட்டது ஒன்றல்ல. இவர்கள் அனுபவித்த சில விடயங்களால், அதை பற்றி பிறகு வருவோம், வந்த பயம், அதாவது வந்து இந்தியர்கள் உயர் பதவிகளில் வைத்ததும், இந்தியர்கள் தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் உதல் உயர் பதவிகளில் வைத்ததும், பெரும்பான்மையாக இருந்த இவர்கள் இவ்வாறான நிலைக்கு சென்று, இவர்கள் 1962 ஆண்டு இந்த இராணுவ ஆட்சியை கொண்டு வந்த பொழுது முதல் செய்த வேலை பல, அதாவது வந்து இலங்கையர்களையும் இந்தியர்களையும் அவர்களுடைய தாய் நாட்டிற்கு உடுத்த துணியுடன் அனுப்பிவிட்டது தான். அதன் பிறகு இவர்கள் தங்களுடைய ஒரு சுய கட்டுமான அல்லது சுய பொருளாதார நிறைவுக்கான ஒரு வழிமுறையாக இந்த மாற்றத்தை செய்திருந்தாலும் அவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனதற்கான காரணம், அது தொடர்ச்சி இராணுவ கட்டமைப்பின் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாகவே இருந்தது. ஜெனரல்களே பதவிக்கு வந்திருந்தார்கள். எனவே இப்பொழுது கூட அதன் பிடிமானம் என்பது 50 வருடங்கள் இடம்பெற்ற ஒரு விடயம். 50 வருடங்களில் இந்த அங்கே ஆட்சி அலகுகளில் அதிகாரிகளாகவோ ஊழியர்களாகவோ இருக்கின்றவர்கள் கூட உடனடியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதவர்களாகவும் இவர்களால் ஒரு குடிசார் கட்டமைப்பு உருவாக்குவதிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது வந்து யதார்த்தமான பிரச்சனையான இந்த முதல் பதவி காலம் என்பது இதற்கான டிரான்சிஷன், அதாவது வந்து இதற்கான பரிமாற்றம் அல்லது இந்த ஜனநாயகத்திற்கான மாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்க போகின்றது. அந்த மாற்ற காலத்தில் நிச்சயமாக கடினத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் எல்லாம் இராணுவத்தில் இருந்தவர்கள். அவர்களை படிநிலை குறைத்தோ அல்லது பதவியில் இருந்து ஓய்வு பெற வைத்தோ மீண்டும் ஒரு ஜனநாயகத்திற்கு வருவதற்கு ஓரிரு ஆட்சி என்பது போதாத காலம். ஏனென்றால் 50 ஆண்டுகள் இராணுவத்தின் பிடியில் இருந்த ஒரு நாடு. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளப் போன்றோம். இன்று நாங்கள் மியான்மர் விவகாரம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். மியான்மரில் ஜனநாயக மாற்றம், ஒப்பீட்டளவில் ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டு அங்கே ஆங் சான் சூச்சி தலைமையிலான என்எல்டி கட்சி ஆட்சி அமைத்திருக்கிறது. இந்த புதிலும் இராணுவ தரப்பு தொடர்ந்தும் முக்கியமான உயர் பதவிகளை வைத்து வருகிறது. ஜனாதிபதி இராணுவத்தால் நியமிக்கப்பட்டவராக இருக்கிறார். இந்த புதிலும் குடிசால் ஒரு அதிகாரியாக அவர் விளங்குகின்றவை குறிப்பிடத்தக்கது. இந்த புதிலும் முக்கிய பதவிகளை இராணுவ தரப்பு வைத்திருக்கிறது. அதனை கடந்து என்எல்டி கட்சி அங்கே முக்கியமான அமைச்சு பதவிகள் உட்பட
உட்பட நிர்வாக கட்டமைப்புகளை நெறிப்படுத்தி வரக்கூடிய நிலைமையும் ஆங் சான் சூச்சி தேசிய ஆலோசகர் என்று அது உயர் பதவியை வகிக்கக்கூடியதாக அவருடைய கட்சி சார்ந்து அந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய ஒருவராக அடையாளப்படுத்தப்படுகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த ஜனநாயக மாற்றம் எந்த அளவுக்கு மியான்மரில் ஏற்பட்டிருக்கிறது, குறிப்பாக இன்றைய கருப்பருடைய மிக பிரதானமான விடயமாக ரோஹிங்யா இஸ்லாமிய இனக்குழுமம் எதிர்கொள்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக ஆங் சான் சூச்சி எந்த அளவுக்கு குரல் கொடுத்திருக்கிறார், அதனை தடுப்பதற்கு எவ்வளவு தூரம் அவர் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற விடயங்களை இன்றைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு பேசிக் கொள்ளலாம். நேர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதை வீச்சு நிகழ்ச்சி. இன்றைய வீச்சு நிகழ்ச்சியில் மியான்மர் விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மியான்மரில் ஒப்பீட்டளவில் 2015 இடம்பெற்ற தேர்தல் மூலமாக ஒரு ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டு விட்டதாக அடையாளப்படுத்தப்படுகின்ற நிலையில் இதுவரையான காலப்பகுதியில் எவ்வாறு இந்த ஜனநாயக மாற்றம் தளத்திலே நடைமுறையிலே பிரதிபலிக்கப்படுகிறது என்பது தொடர்பாகவும் சமாதானத்தின் சின்னமாக ஜனநாயகத்தினுடைய அடையாள குறியீடாக பார்க்கப்படுகின்ற ஆங் சான் சூச்சி தலைமையில் அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதிலும் இராணுவ தரப்பு முக்கியமான பதவிகளை வைத்து வருகிறது. அவர்கள் தொடர்ந்தும் அந்த கட்டமைப்பை தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார்கள் என்பதை கடந்து இந்த ஜனநாயக சூழலுக்குள் அவர்களுடைய நெறிப்படுத்தல்கள் இவ்வாறு இருக்கின்றன. குறிப்பாக ஆங் சான் சூச்சி தலைமையில் இந்த என்எல்டி கட்சி இவ்வாறு ஆட்சி நிர்வாகத்தை நெறிப்படுத்தி வருகிறது என்பது தொடர்பாகவும், குறிப்பாக ஏனைய பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சிறுபான்மை சமூகங்கள் தொடர்பாக இவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய ஜனநாயக முகத்தை பிரதிபலிக்கிறார் என்பது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஆய்வாளர்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக் கொள்ளப் போன்றும் எங்களுடைய ஆய்வாளர்கள் சுரேஷ் தர்மா மற்றும் ரகு ரதன் ஆகியோர் இருக்கிறார்கள். If you're afraid that every time you go out of the house you might be attacked by somebody from a different community, how can you expect them to sit down and sort out their differences? Which is why I put so much emphasis to rule of law, and which is why people find my attitude so boring, because the rule of law is not exciting. I accept that you can't expect people to be outspoken or brave all the time. பிரபலிக்கு முன்னர் பேசிக்கொண்ட விடயத்துடைய தொடர்ச்சியாக ரகு உங்களிடம் கேள்வி. இப்பொழுது நாங்கள் இந்த ரோஹிங்யா சமூகம் எதிர்கொள்கின்ற அடக்குமுறைகள் தொடர்பாக பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல பல ஆயிரக்கணக்கான வீடு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக முழுமையான தரவுகள் இல்லாத நிலைமைதான் இருக்கிறது. ஒரு இராணுவ கட்டமைப்பில் சர்வாதிகார கட்டமைப்புகள் அவ்வாறு இருந்த காலம் என்பது இவ்வாறு தகவல்களை பெற முடியாத நிலை இருந்திருக்கலாம்னு சொன்னாலும் கூட இன்றைய சமகாலம் என்பது ஒரு நவீனத்துவ மாற்றத்தின் மத்தியிலே பல தகவல்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலே தோற்றுவித்திருக்கிறது. நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்னர் பார்த்த இந்த ரோஹிங்யா அகதிகள் பெருவாரியாக தாய்லாந்து மற்றும் மலேசியா போன்ற நாடுகளுக்கு கடல் வழியாக சென்றமையும் அவர்கள் பலியானமையும் ஒரு பரபரப்பான செய்திகளை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் அதை கடந்து இப்பொழுது நடைமுறையில் இடம்பெறுகின்ற இந்த அடக்குமுறைகள் அது இன அழிப்பாக அடையாளப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு இருக்கின்ற போதிலும் கூட இதிலே ஆங் சான் சூச்சி எவ்வளவு தூரம் தன்னுடைய ஜனநாயக முகத்தை காட்டியிருக்கிறார் இல்லை என்றுதான் கூற வேண்டும். ஜனநாயக முகத்தை அவரால் காட்ட முடியாதுள்ளது அல்லது காட்ட விரும்பவில்லை. கோனி என்று சொல்லி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லாயர், அதாவது இவ வந்து ஒரு என்ன சொல்கிறேண்டா ஒரு கன்சல்டன்ட் போல அமைச்சர் ஆலோசகர் போல அமைச்சர் தேசிய ஆலோசகர் போல அமைச்சர் இருப்பதற்கான அந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்சஸ் செய்த ஒரு லாயர். அவர் வந்து ஏர்போர்ட்டில் வைத்து படுகொலை செய்யப்படுகின்றார். இன்று வரையில் அந்த படுகொலை கட்டி இவர் மௌனந்தம் சாதிக்கின்றார். இந்த ஜெனோசைட் சம்பந்தமாக கூட இவர் வந்து இன்று வரையில் எந்தவித கருத்துமே கூறவில்லை. அதுக்கு காரணம் என்ன? அவர் தன்னை கட்டமைத்துக் கொள்வதற்கு தன்னுடைய கட்சியை நிர்வாகத்தை கட்டமைத்துக் கொள்வதற்கு கால அவகாசம் தேவை என்று நினைக்கிறாரா, அல்லது தொடர்ந்து அவருக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக இருக்கின்றன? இல்லை, இதில் அழுத்தம் என்பதை விட
ஒரு சிறுபான்மையினர் மீதான அக்கறை அற்ற தன்மை என்பதுதான் புறக்கணிப்பு என்பதுதான் நான் முக்கிய காரணமாக கூறுகின்றேன். ஏன் அவ்வாறு அவர் இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒரு அர்ப்பணிப்பை அதிக உச்ச அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தாரோடு வாழ முடியாத நிலையே இருக்கிறது. வெளி உலக தொடர்புகளை சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலையை எதிர்கொண்ட ஒருவராக பார்க்கிறார். தன்னுடைய வாழ்நாளில் பல ஆண்டுகளை இவ்வாறு கழித்திருக்கக்கூடிய ஒருவர் இந்த இவ்வாறு அதிக உச்ச பதவி கிடைத்த பின்னர் அதனை பயன்படுத்தி கொண்டே செய்யப்படவில்லை. இல்லை, இவரது அர்ப்பணிப்பு அனைத்தும் வந்து ஒரு இராணுவ அதிகாரத்திலிருந்து இது மியான்மரை மாற்றுவதற்காக ஒழிய இந்த சிறுபான்மையின இனத்தினருக்காக இல்லை. இந்த 100 கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட அங்கே சிறுபான்மையினர் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பெர்சன்டேஜில். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் பௌத்தர்கள், இவர் சொன்ன போது தேரவாத பௌத்தர்கள். பக்கத்தில் பேங்காக், தாய்லாந்து வந்து இன்னொரு பௌத்த நாடு, இலங்கை வந்து கனதூரம் இல்லை, இலங்கை வந்து ஒரு இன்னும் பௌத்த நாடு. இவர்களது களம் வந்து, அதாவது இவர்கள் அமைக்கப்பட்ட அரசியல் களம் வந்து இவர்களுக்கு சாதகமாக பல விடயங்களில் அமைந்திருக்கிறது. 2014 வந்து இவர்கள் ஏசியான் என்ற அமைப்பின் சுழற்சி முறை தலைவர் பதவி இவர்களுக்கு செல்கின்றது. எனவே இவர்களுக்கு வந்து இவருக்குமே காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இந்த முஸ்லீம்களை பொறுத்தவரையில், இந்த படுகொலை செய்யப்படுகின்ற முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்னதான் சரித்திரங்களை கூறியிருந்தாலும் இவர்கள் வந்து கிழக்கு வங்காளத்திலிருந்து, அதாவது இன்றைக்கு இந்தியாவோடு இருக்கின்ற கிழக்கு வங்காளத்திலிருந்து இங்கு வந்தவர்கள். எனவே இவர்களது தகுதி நிலை என்பது ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு பிரச்சனையாக இருந்தது. சாதி படிநிலை சம்பந்தப்பட்ட விடயமாக கூட இருக்கலாம். இவர்கள் அங்கே ஒரு கீழ் நிலையில் தான் வைத்து பார்க்கப்பட்டார்கள். எனவே இவர்களுக்கு எதிராக இன்றைக்கு அவர்களுக்கு குரல் எழுப்ப வேண்டிய தேவை ஒருவருக்கும் இருக்கவில்லை. இன்றைக்கு மேற்கு உலகம் வந்து மியான்மர் வந்து சீனாவை நோக்கி போகின்றது என்றபடியேத்தான் இங்கு மாற்றம் பெறுகின்றது. இதற்கு முன்பும் இந்த படுகொலைகள் நடைபெற்றன. ஆனால் அப்பொழுதெல்லாம் அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகள் மௌனமாகத்தான் இருந்தன. ஏன் இப்பொழுதும் இந்த மாற்றம் பெறுகின்றது? இரண்டாவது பிரச்சனை வந்து 9/11 பிறகு பல மாற்றங்கள் அங்கு ஏற்படுகின்றன. அதாவது இந்த அங்கு கூட ஒரு முஸ்லீம் தீவிரவாத அமைப்பு ஒன்று உருவாகி 9 போலீஸ்காரரை ஒரு கடந்த ஆண்டு சுட்டுக் கொன்றார்கள். இவர்களுக்கும் ஜிஹாத் மற்றது தலிபான் போன்ற அமைப்புகளுக்குமான கனெக்ஷன் வந்து அங்கு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இது போன்ற விடயங்கள் கூட அதாவது இந்த இவருக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றன, அல்லது மியான்மர் அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்றது. மியான்மர் அரசு வந்து மௌனமாக இருப்பதற்கு காரணங்களை கொடுக்கின்றன. இவர்கள் இருந்த போலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த தகவல் நிலையை வைத்துக் கொண்டு அவர் அதற்கு ஏற்ற வகையில் ஆக்கப்பூர்வமாக செய்யப்படவில்லை என்பது குற்றச்சாட்டு. இப்பொழுது சுரேஷ் சர்மா, அதே விடயம் தான். இப்பொழுது அவருடைய இந்த போராட்ட களம் என்பது ஜனநாயகத்தை மையப்படுத்தியதாகத்தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது அந்த ஜனநாயக சூழல் ஒப்பீட்டளவில் ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலே நல்லாட்சி அரசு ஏற்படுத்தப்பட்டது போல இங்கே ஒரு ஜனநாயக சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தேர்தல் இடம்பெற்ற 2015 தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் கூட இவர் வெளிப்படையாக இந்த சிறுபான்மை சம்பவங்கள் தொடர்பாக, குறிப்பாக ரோஹிங்யா போன்ற இஸ்லாமிய சம்பவங்கள் தொடர்பாக குரல் கொடுக்கவில்லை என்ற, அவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்ற விடயங்களை தெளிவாக சொல்லவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. இப்பொழுது இந்த மேற்குலக ஊடகங்கள் எல்லாம் அங்கே இன அழிப்பு நடைபெறுகிறது, ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றன. அது தொடர்பாக வழங்கிய செவியில் அவர் அவ்வாறு இடம்பெறவில்லை, அது ஒரு கடினமான பதம் என்பதை சொல்லி மறுத்திருக்கிறார். அதுக்குரிய காரணம் என்ன? ஏன் அவர் அவ்வாறு செயற்பட வேண்டும், அவ்வாறு சொல்ல வேண்டும்? பௌத்தத்தின் பிரதிபம், பௌத்தம் எவ்வாறு செயற்பட வேண்டுமோ அவ்வாறு செயற்படுகின்றார். அவர் அங்கே குறிப்பிட்ட காரணங்களில் முதலாவதாக நாங்கள் இந்த அந்த பிரதான படத்தை பார்க்க வேண்டியது, இந்த வார்த்தை, அதாவது வந்து இனப்படுகொலை என்கின்ற வார்த்தை இதற்கு அமையாது, முஸ்லீம்களே முஸ்லீம்களை கொள்கின்றார்கள் என்பது ஒரு அப்பட்டமான ஒரு பொய் அல்லது இதுவரை நிரூபிக்கப்படாத ஒரு உண்மை. எவ்வாறு அதனை குறிப்பிடலாம் என்றால், அங்கே இந்த இனப்படுகொலைகள் என்பதை விட இன கலவரங்கள் என்பன பல காலங்களில், இப்பொழுது 2012 ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. பல 1000 வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அங்கே போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்குள்ள பயமெல்லாம் எவ்வாறு இலங்கையில் வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்கான ஒரு சுய நிர்ணயம் ஏற்பட்டால், தமிழ்நாடு தமிழர்களும் அவர்களுமாக இணைந்து இந்த பௌத்தத்தை இல்லாத செய்து விடுவார்கள் என்பது போன்ற பயம் இவர்களுக்கு இருக்கின்றது. இங்கே இங்கே கூட இந்த தேரவாத பௌத்தத்தில் பிரதம குருவாக இருக்கின்றவர் அல்ல பிச்சுவாக அல்லது பிக்குவாக இருக்கின்றவர் தான் அந்த மூலக்கருவாக, அந்த முதல்நிலைப்படுத்துவராக இருப்பார். அவருடைய கருத்தின்படி இவர்கள் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற பின்னணிகளை உள்வாங்கி பர்மாவையே முஸ்லீம் நாடாக ஆக்கிவிடுவார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் வன்மமாக விதைக்கின்றார். இங்கே அந்த
அதாவது தரவுகளின் படி அல்லது கணிதவியலின் படி 64 விழுக்காடு உள்ள ஒரு இனம் வெறும் 8 விழுக்காடு உள்ள இனத்தை அவ்வாறு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. இவ்வாறான நிலைதான் எங்கள் குடைந்தது. இந்த வீதாசாரம் என்பது சிறிய வேறுபாடு உள்ளது. ஆனால் மறுபக்கமாக அவர்கள் வெறுக்கிறார்கள். எவ்வாறு வெறுக்கின்றார்கள் என்றால், ஒருவருடைய உணவு என்பது மற்றவருக்கு பிடிக்காததாகவும், ஒருவருடைய பிரதேசத்தில் மற்றவர்கள் செல்லாததாகவும், ஒருவருக்கு ஒருவர் கண்டால் கல்லால் எறியக்கூடியதாகவும், அவர்களுடைய அந்த எதிர்ப்பு வாதம் என்பது ஆரம்பத்திலிருந்தே அடையாளம் காணப்பட்ட ஒன்றாகவும், அவர்கள் தனித்தனியாக தனித்தனி நிலப்பிரதேசங்களில் அந்த மாகாணத்தில் வாழ்ந்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் இப்பொழுது இவர்களுக்கான பலம், அதாவது வந்து இந்த ஆண் சுய வந்து ஒரு தலைவராக, அதாவது வந்து பிரதி நிலைப்படுத்தப்பட்ட ஒரு உயர் தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தாலும், இவருடைய ஆட்சியின் கீழான இராணுவம் தான் இந்த முழு செயற்பாட்டிற்கும் பக்க பலமாக இருக்கின்றது. இராணுவத்தின் செயற்பாட்டால் தான் இந்த ரோஹிங்கிய மக்கள் என்பவர்கள் அடக்கப்படுகின்றனர். செயற்பாட்டை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் ஆங் சான் சூச்சி இருக்கிறாரா? ஏனென்றால் ஆங் சான் சூச்சிக்கு இவ்வாறான ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்ததே இராணுவ ஆட்சியாளர்கள். அவர் ஒரு உயர் பதவியை வகிக்க முடியாதுன்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அதாவது ஒரு அவருடைய தலைவராக வர முடியாது. அதாவது வேறு அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு நாட்டினுடைய குடியுரிமை பெற்றிருந்தால் இந்த தலைவராக வர முடியாதுன்ற சட்டம் இவருக்காகவே உருவாக்கப்பட்டது. அதே நேரத்தில் இவ்வாறு ஜனநாயக மாற்றங்கள் ஏற்பட்டு தங்களுடைய கட்டமைப்பு சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் நிரந்தரமாகவே மேல் சபையிலும் கீழ் சபையிலும் தங்களுக்கு நிரந்தரமான அங்கத்துவத்தை கொண்டிருக்கிறார்கள். அதை விட முக்கியமான பதவிகளை, பாதுகாப்பு அமைச்சு உட்பட முக்கியமான பதவிகளை வைத்திருக்கிறார்கள். நாட்டினுடைய ஜனாதிபதி பதவி அவர்கள் வசம் இருக்கிறது. இவற்றின் மத்தியில் இராணுவத்தை இவர் கட்டுப்படுத்த முடியும்னு இந்த அளவுக்கு சொல்ல முடியும்? இல்லை, இராணுவத்தை இவர் கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. ஆனால் மக்களின் குரலாக இருக்கலாம். இந்த நாடு ஒரு நாடாக இருக்க வேண்டுமாக இருந்தால், அங்குள்ள மக்களும் சம உரிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் அவர்களுக்காக குரலாக இருக்க வேண்டியது இவருடைய கடமை. இங்கே இவருக்கு அந்த மக்கள் என்பவர்கள் பிரயோஜனப்படாதவர்களாக இருக்கின்றார்கள் என்றால், அங்கு இந்த ரோஹிங்கிய மக்கள் குடியுரிமையற்றவர்கள். அதன் அவர்களுக்கு வாக்குரிமை அல்ல, குடியுரிமை கூட இல்லை. அவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை கூட என்னவென்றால், அவர்கள் எந்த நாட்டிலும் போய் எதையுமே செய்ய முடியாது என்றால் அவர்கள் போவதற்கான ஒரு கடவுச்சீட்டு கூட அவர்களுக்கு இல்லை. எனவே அவ்வாறான ஒரு இன மக்களை இவர் நாடற்ற குடிகள், அதாவது வந்து ஐக்கிய நாடுகள் சபை அண்மையிலேயே வர்ணித்திருந்தது நண்பர்களற்ற இனம். இவ்வாறு அவர்கள் வேறு ஒரு இனத்தை குறிப்பிட்டதாக அண்மைய சரித்திரங்களில் நாங்கள் எங்குமே காணவில்லை. தமிழ் சமூகம் கூட அப்படி இருந்தால் கூட அவர்கள் அவ்வாறான ஒரு நிலையை அவர்கள் ஐக்கிய நாடுகள் அவை என்பது எடுத்திருக்கவில்லை. அங்கே ஒரு போராட்ட களம் அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்ற பொழுதெல்லாம் அவர்களுடைய பங்களிப்பு என்பது உசார்த்தனமாகவும் அவதானமற்றதாகவும் அல்லது அக்கறையற்றதாகவும் இருந்தது. ஆனால் இந்த விடயத்தில் அவர்கள் அக்கறைக்கு உள்ளாக இருக்க பேசுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அவ்வாறான நிலையில் இருக்கின்றார்கள். எனவே இவரை பொறுத்தவரையில் இவர் நிச்சயமாக தனக்கு எங்கே சாதகமான முடிவுகள் விளைவுகள் வருகின்றனவோ அல்லது தான் யாரை பிரதிநிதித்துவப்படுத்தணும், அவருக்கு தெரிந்த விடயம் என்னவென்றால் தான் பௌத்தத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் எந்த விதத்திலுமே சந்தேகம் இல்லாதவராக இருக்கின்றார். இந்த பதவி என்று வருகின்ற பொழுது எல்லோரும் ஒரே அடிப்படைகளை தான் பின்பற்றுகிறார்கள் என்பதற்கு ஆங் சான் சூச்சியும் விரிவிலக்கல்ல என்பதற்கான உதாரணத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது இதிலே இப்பொழுது ரோஹிங்யா இஸ்லாமியர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனை தொடர்பாக வேறு காரணங்கள், பிராந்திய வல்லரசுத்தன்மை அது இருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். ஒரு சீனா பக்கம் சாருகிறார்கள், அமெரிக்கா பக்கம் சாருகிறார்கள். அமெரிக்கா தான் ஆங் சான் சூச்சியை ஒரு ஆயுதமாக வைத்து அங்கே ஒரு ஜனநாயக சூழலுக்கு வித்திட்டது. இப்பொழுது ஆங் சான் சூச்சியினுடைய அந்த அரசியல் கட்டமைப்பின் பின் யார் இருக்கிறார்கள்? சீனா இருக்கிறதா, அமெரிக்கா இருக்கிறதா? அதுக்கு முன்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும், அல்லது இது முழுமையாகாது. அசின் விராது தீரர் இவர் தான் அந்த 969 என்று சொல்றார், 969 என்ற அமைப்பின் தலைவர். இந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலைகளின் சூத்திரதாரி இவர், ஒரு மத தலைவர் தீரர். 969 என்பது 9 பௌத்த சாதனங்களையும் சாசனங்களையும் 6 பௌத்த அடிப்படைகள் நினைக்கின்றேன். அதே போன்று 9 வந்து பௌத்தத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பௌத்த அமைப்பு. இவர் வந்து இவர் தான் அங்கே ஒரு பின் லாடன் போன்ற ஒரு சுப்ரீம் இராணுவத்துக்கும் ஜனநாயக அரசாங்கத்துக்கும் அப்பால் மியான்மரின் பல படிநிலைகளை தீர்மானிக்கும் போன்றவர்
அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கமணி சட்டபூர்வமான தலைவர், இவர் வந்து சட்டபூர்வமற்ற ஒரு தலைவர். இவருக்கும் இவருக்கான ஒரு பயம் ஒன்று இவர்கிட்ட இருக்கிறது. அதாவது இவர் வந்து படுகொலை செய்திடுவார் என்ற ஒரு உள் பயம் ஒன்றும் இருக்கின்றது. அதாவது இவர் ஈவன் இராணுவத்தின் அடிப்படையிலான தேசிய நலன்களை கடந்து செய்யப்பட்டால் அதனால் நிச்சயமாக என்னென்ன அவருக்கும் ஆபத்து. அரசியல் செயற்பாடுகளுக்கு யாங்கி லீ என்று ஒருவர் வந்து யுஎன்இல் கதைக்கின்றார். யுஎன்இல் மியான்மர் படுகொலை பற்றி கதைக்கும் பொழுது இவர் அந்த அசின் விராத தீரன் மிக மோசமான, நான் இங்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாத வகையில் அவை, அதாவது நீங்கள் முஸ்லீம்களுடன் உறவு கொள்ள வேண்டும், நீ ஒரு மிக மோசமான ஒரு என்ற வார்த்தைகள் எல்லாம் திட்டுகின்றார் அவர். எனவே அவர் தான் அங்கு பல விஷயங்களை தீர்மானிக்கின்றார். இந்த இனப்படுகொலைகளின் பிரதான அடிப்படை இவர் தான். சார், இப்பொழுது நான் கேட்ட கேள்விக்கு வருகின்ற பொழுது, இந்த சர்வதேச அழுத்தம் என்று வருகின்ற பொழுது, பின்புல சக்தி என்று வருகின்ற பொழுது, யார் பக்கம் அங்கே இருக்கிறது? சீனா. ஏன் சீனா இருக்கிறது, எந்த அளவுக்கு இருக்கிறது? சீனா பொறுத்தவரையில் தெற்காசியாவில் தனது மேற்குலகத்தினுடைய ஒரு கருவியாக இருந்த அங்சான் சூச்சி சீனாவை பின்பற்றுகிறார் சொல்லுகிறீர்கள். சீனா தான் மியான்மரின் பின்னணியில் இயங்குகின்றது. அது அது இராணுவத்தின் பின்னணியில், இராணுவத்தின் பின்னணி. அதன் காரணம், அதன் காரணமாக இந்த இந்த இவர் ஒரு அழுத்தத்துக்கு உட்பட்டிருக்கிறான்னு சொல்கிறீர்களா? இல்லை இல்லை, நான் வந்து இவர் கூறிய ஒரு விடயத்தை நான் தெளிவாக ஏற்றுக்கொள்கின்றேன். அதாவது இவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியான தலைவராக இருந்தால் இவர் எல்லாவற்றையும் மீறி இந்த படுகொலைகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார். அட்லீஸ்ட் ஒரு வேர்டு, அதாவது இது இங்கே வந்து ஓகே ஜெனோசைட் என்று வேண்டாம், கொலைகள் நடைபெற்றுள்ளன, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம், அது தவறானவை என்ற ஒரு வார்த்தை வந்திருக்கலாம், மன்னிப்பு கூட கேட்க தேவையில்லை, இந்த வார்த்தைகள் கூட வந்திருக்கலாம், இவை ஒன்றுமே வரவில்லை. அதுக்கு காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய புரிதல். நான் அழுத்தங்கள் எல்லாவற்றையும் மீறி, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜனன இராணுவ பலத்துக்கு எதிரான அமைப்புக்காக நீங்கள் போராடி நீங்கள் ஒரு ஆட்சியை மாற்றம் செய்யலாம் என்றால் ஏன் இந்த படுகொலைக்கு எதிராக உங்களால் ஒரு ஒரு வசனம் கூற முடியும்? மனிதனை அடிப்படையிலாக என்பது உங்களுடைய. சரி, இப்பொழுது சுரேஷ் சர்மா, இப்பொழுது நாங்கள் இதனை கடந்து பார்ப்போம். பர்மா, அதில் பல நாடுகளுடைய பிரசன்னங்கள் இருக்கின்றன. இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது. சீனா இராணுவ ஆட்சியாளர்களின் பிம்பலமாக விளங்கியது. அமெரிக்கா ஆங்சான் சூச்சியை மையப்படுத்தியதாக தன்னுடைய தேசிய நலன் சார்ந்து செய்யப்பட்டது, எல்லாம் தெரிந்தொரு விடயம். இப்பொழுது அந்த தேசத்தின் மீது அதிக அழுத்தம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார்? இதற்கான விடையாக நாங்கள் அந்த விடையை நாங்கள் பார்ப்பதற்கு முதல் அதன் அமைவிடத்தை பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த பர்மாவை பார்த்தால் பர்மாவின் பெரும்பகுதியான எல்லைகளை சீனா கொண்டிருப்பதாகவும், அடுத்ததாக இந்தியா தற்பொழுது சிறு அளவிலான 1971 பங்களாதேசம் பிரியும் மட்டும், அது கூட பாகிஸ்தான் பிரியும் மட்டும், அது கூட ஒரு இந்திய எல்லையாக இருந்தது. மற்றும் மறுபக்கமாக பங்களாதேசம், இங்கால் லாவோஸ், மற்றது தாய்லாந்து என்கின்ற 5 நாடுகளும் இருக்கின்றன. கடல் பகுதியாக இருப்பது வங்க கடல் எங்களுடைய, அதாவது வந்து இலங்கை யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு பக்கத்தின் நேரெதிராக உள்ள ஒரு தீவாகவும், அந்தமான் மற்றும் வங்கக்கடலை கடல்களாகவும் கொண்ட இடமாக இருக்கின்றது. இந்த நிலையில் பார்த்தால் இங்கே இந்த அமெரிக்காவின் பிரசன்னத்தை விரும்பாத சக்தியாக சீனா இருக்கின்றது என்றால், தனது எல்லைகள் சீனாவுக்கு லாவோசுடன் கூட பிரச்சனை இருக்கின்றது, தாய்லாந்து கூட நேரடியாக ஒரு உறவில் இல்லை. அவ்வாறான நிலையில் அமெரிக்காவின் ஆதரவுடைய ஒரு தலைவரின் பிரசன்னத்தின் கீழ் இந்த பர்மிய தேசம் செல்வதை அவர்கள் நிச்சயமாக விரும்ப மாட்டார்கள், அல்லது தங்களுடைய கட்டுப்பாடுகளை அல்லது தங்களுடைய அழுத்தத்தை அல்லது ஆதரவின் ஊடான அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கும். அந்த நிலையில் பார்த்தால் ஆமாம், இப்பொழுது இந்த சீனாவினுடைய ஒரு அனுசரணை பெற்ற ஒரு தரப்பாக இவர்கள் இருந்தாலும், இவர்களுக்கு இங்கே ஒரு, அதாவது வந்து இவர்கள் இந்த பர்மிய ஆட்சியாளர்களுக்கான ஒரு கவனிப்பு சக்தியாக மேற்குலகமே இருந்து கொண்டிருக்கின்றது. மேற்குலகின் செயற்பாடுகளால் தான் அவர்களால் இந்த மக்களுக்குரிய ஒரு பாதை திறக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் செல்கின்ற பாதை என்பது எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்து என்பது அங்குள்ள மக்களுக்கான குடியுரிமைகள். இப்பொழுது அந்த கிளான்சிங் என்கின்ற, அதாவது வந்து இனக்குழுமத்தை முற்றாக வெளியேற்றுதல் என்பதற்கான ஒரு முயற்சியாக, ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மேற்குலகம் பார்க்கிறதற்கான காரணம், அவர்கள் பயணிக்கின்ற இடங்கள் ஆஸ்திரேலியா நோக்கியதாக கூட அமையக்கூடிய சாத்திய கூறுகளை கண்ட வரலாறுகள் இருக்கின்றன. எனவே இவர் சிரியா போன்ற விவகாரம் எவ்வாறு இந்த கொள்கை வகுப்புகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தியதோ ஐரோப்பிய நாடுகளிலே, அதே போன்று இந்த விவகாரத்தை மையப்படுத்தி கொண்டு அதனை தடுக்க வேண்டும். அதே நேரத்தில்
இதை ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அதாவது வந்து ஜனநாயகத்திற்கான திறப்பாக அல்லது திறவுகோளாக அதற்கான குரலாக இருந்தவரின் ஆட்சியின் கீழ் அதே அங்குள்ள ஒரு இனக்குழுமம் ஒடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அங்கு ஜனநாயக முகம் இல்லை என்பது தெரிய வரும். எனவே சீனாவை பொறுத்தவரை தனது பாதுகாப்பிற்காக இவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மறுபக்கமாக மேற்குலகு என்பது இங்கேயும் ஒரு பிரச்சனை பூதாகரமாகி இவ்வாறான ஒரு இஸ்லாம் தழுவிய பிரச்சனை ஒன்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு பார்ப்பார்கள். மிக சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஆங் சான் சூச்சி இவ்வாறு ஜனநாயக தேசங்களாக அடையாளப்படுத்துகின்ற வெள்ள சக்திகளுடைய கருவியாக பயன்படுத்தப்பட்டார் என்பதற்கு அவர் ஒரு சான்றாக இருக்கிறார். இருந்தாலும் இப்பொழுது இந்த ரோஹிங்யா இஸ்லாமிய சமூகம் அந்த சார்ந்த விடயங்களை மேற்குலகம் பேச ஆரம்பித்திருக்கிறது. அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு ஏதாவது மாற்றங்களை அந்த மக்களுக்கு நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? அதாவது மேற்கில் வந்து சிரியா பிரச்சனையோ அல்லது நார்த் கொரியா பிரச்சனையோ போன்றன அடங்கி ஒரு மௌனம் காக்கப்படும் பொழுது இந்த பிரச்சனை புதகரமாகப்படலாம். இவர்களது துரதம் வந்து இன்று சிரியாவும் நார்த் கொரியாவும் அல்லது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஏற்பட்ட ஒபாமா இருக்க பல டிஸ்கஷன் வந்து விவாதங்கள் சென்று கொண்டிருந்தன. ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு மௌனமாகிவிட்டது. எனவே அதற்கான சாத்தியக்கூறுகள் தற்சமயம் இல்லை. ஆனால் ஒரு அடிப்படை விஷயத்தை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நாடு வந்து 48ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் பெற்றது. அதாவது பிரித்தானியா வந்து தனது நாடு எங்கிருந்து வெளியேறிச்சதோ அந்த நாடுகளில் எல்லாம் சிறுபான்மை இனப்பிரச்சனையை உருவாக்குவதற்கான காரணங்களை கிரியேட் பண்ணி போட்டு சென்று விட்டது. அதனால் ஒரு அடிப்படை தான் பர்மாவில் நடக்கின்றது, இலங்கையில் நடைபெற்றது, இந்தியாவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த புறச்சூழல்கள் என்று வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய இந்த அடக்குமுறைகள் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லி மிக வேக குறைவு. ஆகவே நன்றி உங்களுடைய இருவருடைய கருத்துக்களுக்கும் வருகைக்கும். நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசிக் கொள்ளப் போகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நேர்கள் இருவரை வீச்சு நிகழ்ச்சியினை பார்த்துகள். இன்றைய வீச்சு நிகழ்ச்சியில் மியான்மர் விவகாரம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டோம். மியான்மரில் ஒரு ஜனநாயக புறச்சூழல் ஏற்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த காலப்பகுதியில் குறிப்பாக ஆங் சான் சூச்சி தலைமையில் ஒரு ஜனநாயக மாற்றம் ஏற்பட்டுவிட்டதாக அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு காலப்பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தினர் இவ்வாறு இந்த ஆட்சியின் கீழ் நிறைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக ஒரு சமாதானத்தின் சின்னமாக ஜனநாயகத்தின் சின்னமாக பார்க்கப்படுகின்ற ஆங் சான் சூச்சி எவ்வளவு தூரமாக புறமாக செய்யப்பட்டிருக்கிறார், அவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் என்ற கேள்விகள், விவாதங்கள், விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இந்த விவகாரத்தை மையப்படுத்தியதாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் மற்றும் ஒரு வீச்சு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.